வச்சுருப்பாங்க. அதில் அந்த டிஷர்ட் போட்டு ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று சும்மா போஸ்ட் பண்ணேன். கேம் ஓவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கல்யாணம் ஆச்சுன்னா கேம் ஓவர், அதுன்னு அர்த்தம். பட் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டானா அவன், முடிஞ்சது, ஐ மீன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாழ்த்தெல்லாம் வந்துச்சு. நிறைய ப்ரெஸ்லேருந்து ஃபோன் பண்ணி எப்போ கல்யாணம், யார் பொண்ணு அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது வந்து கேம் ஓவர், கல்யாணம் ஆனால் கேம் ஓவர், அதனால் கேம் ஓவர் பண்ணாதீங்க, கேம் ஆன் பண்ணுங்க. அதனால இப்போ வந்து நான் இன்னும் மொட்டை சிங்கில் தான் இருக்கேன்னு உங்களுக்குலாம் காமிக்கணும். ப்ரெஸ்ஸில் எல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகும், ஃபோட்டோவில் எடுக்கிறீங்க, வெளியில் ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் வரும். அதுக்காக தான் மெயினாக அந்த டிஷர்ட் போட்டு வந்தேன். இன்றைக்கி மொட்டை சிங்கிள் தான் நான், எப்போவுமே கேம் ஓவரே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஜாலியான படம், இன்னும் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, அதனால தான் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஓகே சார், அடுத்த ஃபோன் மேலே போனேன், வெயிட்டிங் உங்களுக்கு எல்லாம் வாங்க வாங்க வீட்டு கடைங்களும் தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதான் கொஞ்சம் லேட்டு, என்னன்னு சொல்கிறது தெரியல. படத்தில் ஒரு சாங் இருக்கு, எனக்கு வந்து ஸ்வாகத்தா வந்திருக்காங்க, அவங்க தான் பாடியிருக்காங்க. ஸ்வாகத்தாவும் கரிஷ்மாவும் பாடியிருக்காங்க ஃபீமேல் போர்ஷன். மேல் போர்ஷன் வந்து அவர் பேர்னா ஆந்தனி தாஸ் அவர் பாடியிருக்காரு. கூட நானும் பிரவீன் சாமியும் பாடியிருக்கோம் கொரஸு. அதே மாதிரி எங்கள் அண்ணன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா என் டைட்டில்ஸில் வந்து அந்த ஒரிஜினல் சாங்கோட ரீமிக்ஸ் நான் வந்து பண்ணி என் டைட்டில்ஸ் ப்ளூபர்ஸில் வந்து அந்த சாங் வரும். அந்த மாதிரி வந்து இப்போது இந்த சாங் வந்து என் ஃப்ரெண்ட் பிரவீன் சாவி, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் சிங்கர்லாம் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்காக ரீமிக்ஸ் பண்ணி தர்றாரு என் ப்ளூபர்ஸ் டைட்டில்ஸ்க்கு ரீமிக்ஸ் ட்ராக்கு. மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, எல்லாருமே என்னோடய ஃபேவரட்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. யோகி பாபு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரோட டைமிங்கும் அவர் பேசுகிற விதமும். படத்தில் கூட நிறைய டப்பிங்கில் நிறைய ஃபில் பண்ணியிருந்தார், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. நான் மட்டும் தனியாக பார்த்து சிரிச்சிருந்தேன் பயங்கரமாக ரீரெக்கார்டிங் பண்ணும்போது. அந்த மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் வச்சுருக்காரு அவர், எனக்கு என்னோடய ஃபேவரட். அண்ட் ப்ளஸ் மை டார்லிங் யாஷிகா, இவங்க வந்து பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களோட ஃபேனு. ரைட், ஸோ வந்து அவங்க நடிக்கிற படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என்னோடய ஃபேவரட் ஹீரோயினுக்கு மியூசிக் பண்ணுறேன்னு. அண்ட் கோபி சுதாகர் அவங்க வந்து யூடியூப்லேயும் நான் நிறையா பார்த்துருக்கேன், என்னையும் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க, எங்கள் அப்பாவையும் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும், அது திரும்ப வேணா போய் பாருங்களேன். எங்க அப்பா மாதிரி அந்த அந்த ஜிப்பா போட்டு அவர் வந்து பிஜேபியில ஏதோ பேட்டி எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு பண்ணி பேசிருப்பாரு, எங்க அப்பா மாதிரியே பேசுவார். அதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சார். அப்ப வந்து இது சார், அது நான் தெரியாம பண்ண தப்பு பண்ண வரும், வேற லெவலில் கலாய்ப்பாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணி சொன்னேன், சூப்பரா இருந்துச்சு. நான் இது இல்லை, எனக்கு கலாச்சா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவரும் பிஜ்லி ரமேஷ் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிராங்க் வீடியோவில் மாட்டி, அதான் நம்ம லெவலில் பிராங்க் வீடியோவில் மாட்டி அதுலேருந்து ஒருத்தர் லைஃப் மாறி இப்போ பாருங்க எங்கே இருக்காரு பாருங்க, இன்னும் எங்கெங்க போக போறாரு, வேற லெவல் எல்லாம். நானும் தலைவர் ஃபேன் தான். ஸோ எல்லாருமே என்னோட ஃபேவரட்ஸ், எல்லாருமே நடிக்கிற படத்தில் வந்து நான் மியூசிக் பண்ணுறேன், அவங்களுக்கு ரீரெக்கார்டிங் வாசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் எல்லாருக்கும். கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எண்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு லெவல், அந்த ரீல் தான் போயிட்டுருக்கு இப்போ ஒர்க்கு. இன்னும் 2 டேஸில் வந்துடும் உங்களுக்கு மிக்சிங் முடிஞ்சு. அந்த யாஷிகாவோட அந்த ரோப் ஷாட், அந்த ஃப்ளைங் கிக்கு, மற்றவங்கெல்லாம் பறக்கிறது, அந்த அந்த ஷாட்ஸ்லாம் கேமராவும் சரி, ஐ மீன் அந்த அந்த போர்ஷன் ஸ்டன் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகி மக்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். நீங்களும் அந்த படத்தை பற்றி நல்லா, முக்கியமாக அந்த இசை காட்டேரியோட மியூசிக்கை பற்றி நான் அவ்வளோதான். அந்த இசை காட்டேரி வந்து என்னன்னா, அந்த படம் படம் டைட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் எனக்கு பட்ட பேர். அண்ணன் படத்தில் அந்த பார்ட்டின்னு ஒரு படத்தில் வந்து இசை டக்கீலான்னு வச்சோம், ஏன்னா பார்ட்டி அப்படிங்கிறதுனால டக்கீலா. ஆர்கே நகரில் வந்து இசை சுனாமி வச்சோம், இப்போ இது பேய் படங்கிறதுனால இசை காட்டேரின்னு வச்சுருக்கோம். ஸோ படத்து படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பட்ட பேர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, சென்சார் வாங்க, யூ சர்டிஃபிகேட் வந்தால் குழந்தைங்களாம் கூட பார்க்கலாம். ஏன்னா பயமாக இருக்காது, அந்த அந்த பேய் பயமுறுத்துறது அவ்வளோ இருக்காது. சில்ட்ரன்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா பயங்கரமான காமெடி இருக்குது உள்ள. ஜாம்பி பார்த்து கிண்டல் பண்ணுறது இருக்குது, ஏன்னா ஜாம்பிங்கிற அந்த பேயை பார்த்து வந்து கலாய்க்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யூ சர்டிஃபிகேட் வந்தால் வாங்கிடுங்க எப்படியாது. But எல்லாரும் பார்த்து பார்த்து enjoy பண்ணுங்க. நல்லா எழுதுங்க. Thank you. Take care. Have fun.